தியாகி மீர்கான் அவர்களின் நினைவு நாள் 12 ஜூலை ஆகும். இப்போது பாகிஸ்தானில் இருக்கும் சிந்து பகுதியைச் சேர்ந்தவர் மீர்கான். 1857 நடந்த முதல் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர் அவர். பிரிட்டிஷ் நிறுவனங்களை தாக்குவதற்காக தனது வட்டாரத்தில் இருந்தவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கிய தியாகி மீர்கான் அவர்கள் பிரிட்டிஷார் சிந்துவை திருப்பி தாக்கியபோது அவர் கைது செய்யப்பட்டார். ராஜ துரோகம் செய்ததாகவும் கழகத்தை தூண்டியதாகவும் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார். மீர்கான் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 1859 மார்ச் 7ஆம் நாள் அவர் அந்தமான் தீவுகளுக்கு அனுப்பப்பட்டார். சிறையில் மீர்கான் அவர்கள் கடுமையான உடல் தண்டனைக்கும் மன சித்திரவதைக்கும் ஆளாக்கப்பட்டார். விளைவாக சிறையில் இருந்தபோது 12 ஜூலை 1859 அவர் காலமானார். வீர தியாகி மீர்கான் அவர்களுக்கு வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மகன் சிங் அவர்களையும் நினைவு கூர்வோம். அவர் பஞ்சாபின் பாட்டியாலாவைச் சேர்ந்தவர். 1924ஆம் ஆண்டு நபாவில் நிகழ்ந்த ஜெய்தோ குருத்வாராவை நோக்கிய வன்முறையற்ற பேரணியில் கலந்து கொண்டவர். பிரார்த்தனை கூட்டங்களை நடத்தக்கூடாது என்று பிரிட்டிஷார் ஆணை பிறப்பித்ததற்கு எதிராக இந்த ஜெய்தோ பேரணி நிகழ்ந்தது. குருத்வாராவில் நுழைவதற்கு முன்னால் பேரணியினர் நிறுத்தப்பட்டனர். பேரணியில் வந்த பலரையும் பிரிட்டிஷார் கைது செய்தனர். மகன் சிங்கும் கைது செய்யப்பட்டார். போலீஸ் தாக்கியதின் விளைவாக நாபாவின் மத்திய சிறையில் 12 ஜூலை 1925ஆம் நாள் மகன் சிங் காலமானார். இந்த மண்ணின் தைரியமிக்க மைந்தருக்கு நமது வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை வீரர் காளி பூஷன் தத்தா அவர்களையும் நினைவு கூறுவோம். இப்பொழுது பங்களாதேஷில் இருக்கிற திப்போரா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் காளி பூஷன் தத்தா அவர்கள். அவர் அனுசீலன் சமிதியின் உறுப்பினர் ஆவார். புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக 1934ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் நாள் அவர் கைது செய்யப்பட்டார். கோமிலா சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். 3 மாதங்களுக்கு பிறகு ஹிஜிலி முகாமுக்கு அவர் மாற்றப்பட்டார். ஹிஜிலி முகாமில் 3 ஆண்டுகள் அடைக்கப்பட்டிருந்த அவர் பிறகு கொல்கத்தாவின் மாகாண சிறைக்கு 1937 மாற்றப்பட்டார். அங்கே 12 ஜூலை 1937ஆம் நாள் அவர் காலமானார். மண்ணின் தைரியமிக்க மைந்தருக்கு நமது வணக்கங்களை செலுத்துவோம்.